கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்தினுடைய வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதி முதல் அந்தம் வரை உள்ள வரலாறை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நாம் அந்தி கிறிஸ்துவின் காலத்தினுடைய தொடக்கத்தை குறித்து, அதை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிற பகுதிகளை நாம் பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் அநேக காரியங்களை, அந்திகிறிஸ்துவின் ஆட்சி காலமாகிய அந்த 7 வருட காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் படிக்க இருக்கிற இந்த நாட்களிலே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக நாம் வேதத்தில் அது எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி தானியேல் 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 500 வருடங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை நாம் தானியேல் 2வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அங்கே நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையும், அந்த சொப்பனத்தில் கண்ட சிலையும், அதனுடைய சிலையினுடைய அடிப்பாகத்தில் பாதத்தில் அந்த கல் மோதி அந்த சிலையை அது நொறுக்கி போட்டது. அந்த கல்லோ இந்த பூமி முழுவதையும் நிரப்பிற்று, வளர்ந்து பெரிய பர்வதமாக பூமி முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. அது 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. எனவே இந்த பூமியில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் குறிக்கிற அந்த சிலையினுடைய கடைசி ஆட்சியிலே இயேசு கிறிஸ்துவுடைய வருகை காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேல் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் நியமிக்கப்பட்ட 70 வருட வாரங்கள் என்று சொல்லி ஒரு பகுதியை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அது எருசலேமுக்கு மேலாக நியமிக்கப்பட்ட 70 வாரங்கள். அந்த 70 வாரம் வந்து எருசலேமுக்கு மேலாக நியமிக்கப்பட்ட வாரம் என்று சொல்லி நாம் அங்கே தானியேல் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த நியமிக்கப்பட்ட 70 வாரங்கள், அந்த வாரங்களில் என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் கற்றுக்கொண்டோம் போன வாரத்தில். நாம் இன்றைக்கு தொடர்ந்து இன்னொரு பகுதியாக நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாய் காணப்படுகிற இந்த வேத வசனங்களிலே 24வது அதிகாரமும் ஒன்று. அதில் இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அவர், அப்படியா, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வேத பகுதிகளை தான் மத்தேயு 24, 25 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே மத்தேயு 24வது அதிகாரத்தை நாம் எடுத்து நாம் அந்த வசனங்களை வாசித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் உணர்ந்து அறிந்து கொள்வோமானால் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்வதில் அநேக சிரமங்கள் தவிர்க்கப்படுகிறதாய் காணப்படுகிறதை நாம் உணரலாம். முதலாவதாக அங்கே மத்தேயு 24வது அதிகாரத்தில் இயேசுவிடத்தில் அவர் சீஷர்கள்லாம் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், அங்கே எருசலேமை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். அங்கே 2வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுடைய சீஷர்கள் அவரிடத்தில் தேவாலயத்தின் கட்டடங்களை காண்பித்து எவ்வளவு அருமையாக இருக்கிறது, இவ்வளவு பெரிய கட்டிடம் என்று சொல்லி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த கட்டடம் எல்லாம் ஒன்றும் ஒரு கல்லுக்கு மேலே கல் இல்லாமல் இந்த ஊரே சமமட்டமாக மாறிடும், அப்படி ஆகக்கூடிய நாள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கேட்டுட்டு இவங்கெல்லாம் பூமியினுடைய, இந்த உலகத்தினுடைய முடிவு எப்பொழுது வரும். அங்கே 3வது வசனத்தில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்டார். அது எருசலேம் வழிகிறது, அது ஏற்கனவே நடந்து மீண்டுமாய் எருசலேம் மீண்டுமாய் கட்டப்பட்டு இருக்கிறது.
அது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு, கிறிஸ்துவுக்கு பின்பு 70வது வருடத்திலே அது நடந்தது என்று சொல்லி, நாம் மீதி இருக்கிற காரியங்கள் எல்லாம் இங்கு வசனத்தில் சொல்லப்படுவது உலகத்தின் முடிவுக்கு அடையாளம். இவைகள் எல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும்? உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஸோ உலகத்தின் முடிவை குறித்த காரியங்கள் இந்த வசனங்களிலே இயேசு கிறிஸ்து பதிலாக சொல்லுகிறார். மிகவும் சுருக்கமாய் தெளிவாய் எல்லா காரியங்களும் ஒவ்வொரு வசனத்திற்கும் அர்த்தமுள்ளதாக அவர் வரிசையாய் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 4வது வசனத்தில், நாம் எல்லாரும் பைபிள் எடுத்து வைத்து கொள்ளணும், அப்பொழுது தான் இதை புரிஞ்சுக்கலாம். 4வது வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வருகிறதை குறித்து யாரும் உங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு கிறிஸ்து என்ன வந்துட்டாரு, இப்போ வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு, நாளை கழிச்சு வந்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை கேட்டு வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா முதல்ல நடக்க வேண்டியது என்ன அப்படின்னா 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதல் வஞ்சகம் என்று சொல்லி இயேசு நாதான் இயேசு என்று சொல்லி அநேகரை வஞ்சிக்கிற ஒரு காரியம் உண்டு. அங்கே 5வது வசனத்தில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த காரியம் நடக்கும். அதற்கு பின்பாக நான் பார்க்கிறோம் 5வது வசனத்தில், 6வது வசனத்தில், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. நம்ம இன்னைக்கு ஒருத்தர் வந்து நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா சொல்கிறது கேள்விப்பட்டோம்னா, இந்த பூமியில் ஐயோ யுத்தம் வருது, கொள்ளை நோய் வருது, அது வருது, தீமைகள் வருது என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டோமானால், உடனே இயேசு சொல்லுகிறார் இது எல்லாம் சம்பவிக்கணும் ஆனால் முடிவு உடனே வராது. முடிவு உடனே வராது. இது எல்லாம் முடிவுக்கு அடையாளம் அல்ல. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்க வேண்டியது தான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு நடந்தாலும் இதனால் இது வந்துடுச்சு அதனால் அடுத்தது முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அங்கே. ஆனாலும் முடிவு உடனே வராது. 7வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் தொடக்கம், பிரச்சனைக்கு முடிவு இல்லை. யுத்தங்கள் கொள்ளை நோய்கள் வர்றது வந்து முடிவுக்கு அடையாளம் அல்ல, வேதனைக்கு ஆரம்பத்திற்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாளுக்கு அது ஆரம்பிக்கிறது, அது ஆரம்ப நாட்கள் வருகிறது என்பதற்கு தான் அடையாளமே ஒழிய இவைகள் முடிவுக்கு அடையாளம் இல்லை. இது வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அங்கே 9வது வசனத்தில், இந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததற்கு பின்பாக அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவருக்கொருவர் பகைப்பார்கள். இங்கே பாருங்க, ஒன்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே முடிவு உடனே வராது, வேதனைகளுக்கு ஆரம்பம், வேதனைகளுக்கு ஆரம்பத்திற்கு பின்பாக அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வேதனைகள் அந்த ஆரம்பிக்கிற அந்த நாள், அந்த வேதனைகளுக்கு உபத்திரவங்களுக்கு ஆரம்பம், இந்த உபத்திரவ ஆரம்பத்திற்கு பின்பாக அங்கே 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்கே வாசிக்கிறோம், உபத்திரவங்களுக்கா உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள்.
அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவருக்கொருவர் பகைப்பார்கள். இப்படி பகை உண்டாகும், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். இவங்கெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை காட்டி கொடுத்து அங்கே அவர்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும்படிக்கு, பகையை உண்டு பண்ணும்படிக்கு அதை செய்வார்கள். அங்கே பார்க்கிறோம், அங்கே கொலை செய்வார்கள், பகைப்பார்கள், பகைக்கப்படுவீர்கள், உங்களை கொலை செய்வார்கள், ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள், ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள், காட்டி கொடுப்பார்கள் என்று எல்லாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வஞ்சகங்கள் இந்த பூமியிலே பெருகும். அந்த காரியங்களுக்கு பின்பாக அங்கே பார்க்கிறோம், 11வது வசனத்தில் வாசிக்கிற, அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதல்ல அநேக கள்ள கிறிஸ்துக்கள், அடுத்தது அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதல்ல கள்ள கிறிஸ்து எழும்பி வஞ்சித்தார், இப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாய் அங்கே யுத்தங்கள் நடக்குது, உபத்திரவங்கள் வருது. கள்ள தீர்க்கதரிசி முதல்ல கிறிஸ்து என்று சொல்லுகிற வஞ்சனை, அதற்கு பின்பாக யுத்தங்கள், அதற்கு பின்பாக கள்ள தீர்க்கதரிசிகள் குறித்து வஞ்சனை, அதுக்கு பின்பாக நாம் பார்க்கிறோம் 12-13 வசனங்களில் வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட நாள் அப்படி சொல்லப்படுகிற நேரத்தில் அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போ, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்ப, எனவே இங்கே பார்க்கிறோம் உபத்திரவங்கள்னு சொல்லிட்டு ஒரு காலம், அந்த உபத்திரவங்களில் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே உபத்திரவங்கள், முதலாவது கள்ள தீர்க்கதரிசி இவர்கள் வஞ்சிப்பார்கள். கள்ள கிறிஸ்து வந்து வஞ்சிப்பான், கள்ள தீர்க்கதரிசி வந்து வஞ்சிப்பாங்க. கள்ள கிறிஸ்து வருகிற நாட்களிலே இந்த பூமியிலே யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், இதையெல்லாம் நடக்கும். இவைகள் வேதனைக்கு ஆரம்பம். எனவே முதல்ல நடக்க வேண்டியது அந்த வஞ்சிக்கிற கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். வஞ்சிக்கிற கிறிஸ்து வெளிப்படணும். முதல்ல அவன் வருவான், அந்த வஞ்சிக்கிற அதை வஞ்சிக்கிற கிறிஸ்து, அந்த கள்ள கிறிஸ்து அவன் வர வேண்டும். அதற்கு பின்பாக அங்கே யுத்தங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் அதெல்லாம் முடிவுக்கு நாட்கள் அல்ல. முடிவு நாள் என்று சொல்லி சொல்லுவது எப்பொழுது வருகிறது என்று சொல்லி நாம் இந்த வசனங்களிலே பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள். அங்கே பார்க்கிற தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்படுவார்கள், தேவனுடைய பிள்ளைகள் பகைக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது அதற்கு பின்பாக அங்கே அப்படிப்பட்ட நாட்களிலே அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலே நிலைத்திருக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். நாம் அங்கே கள்ள தீர்க்கதரிசிகளும் வந்து வஞ்சிப்பார்கள். 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமியில் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இப்படி உபத்திரவப்படுகிற நாட்களிலே கடைசியில இயேசுவை குறித்த காரியம், அவரை குறித்த சாட்சி, இந்த உபத்திரவ நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் சாட்சியாக வாழ்கிற அந்த வாழ்க்கையினாலே சுவிசேஷம், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார் என்கிற அந்த சுவிசேஷம், அது எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 4வது வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பதில் சொல்லி 14வது வசனத்தில் அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே வேதனைக்கு இதில் முதல்ல கள்ள கிறிஸ்து வேதனைக்கு ஆரம்பமான வேதனை,
அப்புறம் வேதனைகளில் பயங்கரமான வேதனையாகிய அங்கே உங்களை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்து கொலை செய்து பகைக்கிற ஒரு வேதனை, அந்த வேதனைக்கு மத்தியில் அநேகர் இடரல் அடைய பண்ணும்படிக்காக கள்ள தீர்க்கதரிசிகள் வர்றாங்க. அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பின்பாக அக்கிரமம், அப்படிப்பட்ட நாட்களில் அக்கிரமம் மிகுதியாகிறதுனால அன்புங்கிறது ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட அன்பு தணிந்து போன நாட்களிலே முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி முடிவு பரியந்தம் நிலை நிற்கும்படிக்காக இயேசுவுக்காக நிற்கிற அவர்கள் கொலை செய்யப்படுகிற நாட்களிலே, பகைக்கப்படுகிற நாட்களிலே இயேசுவுக்காக விசுவாசத்தோடு மறுதலியாமல் இருக்கிற அந்த பிள்ளைகள், அவர்கள் நிமித்தமாய் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். ஹலேலூயா. தொடர்ந்து இதை இவ்வளவு சுருக்கமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னொரு காரியத்தையும் அவர் விளக்குகிறதை பார்க்கிறோம். 15வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, மேலும் அப்பொழுது முடிவு வரும். இந்த இப்படி இவ்வளவு சுருக்கமாக சொன்னதில் இன்னொரு குறிப்பு, அது மேலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பை சொல்லுகிறார். அது இது யூதா தேசத்தில் வாசமாக இருக்கிற மக்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு குறிப்பு. அங்கே வாசிக்கிறோம், மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாளிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரமும் அப்பொழுது உண்டாயிருக்கும். எங்க பாலாக்கும் அருவறுப்பு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், பாலாக்கும் அருவறுப்பு அங்கே எருசலேமிலே நிற்கும் பொழுது, அது தானியேல் தீர்க்கதரிசினால சொல்லப்பட்ட அந்த அருவறுப்பு நிற்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட மகா உபத்திரவ நாள் வரும். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த பாலாக்கும் அருவறுப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அது வாரத்தின் மத்தியிலே என்று சொல்லி தானியேல் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே இது பாதி நாட்களுக்கு பின்பாக நடக்கிறதை நாம் இப்பொழுது வாசித்தோம். 15வது வசனம் 16வது வசனம் நாம் வாசிக்கிற அந்த வசனங்களில் நாம் 20வது வசனம் வரைக்கும் வாசித்தோம். அந்த 20வது வசனம் வரைக்கும் காணப்படுகிற அந்த உபத்திரவங்கள் நிறைந்த அந்த காரியம், அந்த பாலாக்கும் அருவறுப்பு அந்த எருசலேமில் நிறவுப்பட்டதற்கு பின்பாக நடக்கும். எனவே எல்லாரும் ஓடி போயிருங்க, யூதா தேசத்தில் இருக்கிறவர்கள், இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி போயிருங்க, எங்கேயாவது காட்டுக்கு ஓடி போயிருங்க, அங்கே ஊருக்குள்ளே இருக்காதீங்க, நாட்டில் எங்கேயும் எந்த பக்கத்துலேயும் வீட்டில் போய் ஒரு ஜாமானை எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லி கூட நினைக்காதீங்க, போயிருங்க, ஓடி போயிருங்க என்று சொல்லி அங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உபத்திர மகா உபத்திரவ நாள், அந்த உபத்திரவ நாளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிற 21வது வசனத்தில், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவன் ஆகிலும் தப்பி போகவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அந்த நாட்கள் இப்போதுக்கு அது 3.5 வருடங்கள் என்று சொல்லி நியமிக்கப்பட்டிருக்கிறது. வாரத்தின் மத்தியிலிருந்து வாரத்தின் முடிவு வரைக்கும் 3.5 வருடங்கள் என்று சொல்லி அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3.5 வருடங்கள் அந்த மகா உபத்திரவ நாட்கள், அது குறைக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 3.5 வருடம்தான் குறைக்கப்பட்ட நாளா அல்லது அந்த 3.5 வருடமும் குறைக்கப்படுமா தெரியாது. அது நாட்கள் குறைக்கப்படும், அது குறைந்த நாட்கள், 3.5 வருடத்திற்குள்ளாக அது முடிந்து போகிற மகா மிகுந்த உபத்திரவம் உள்ள நாட்கள். அந்த மிகுந்த உபத்திரவம் உள்ள நாட்களிலே என்ன நடக்கிறது என்று சொல்லி 23வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார்,
அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் இதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் புறப்படாதிருங்கள். அதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் நம்பாதிருங்கள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அங்கே வஞ்சகம், இங்கே கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் பெரிய அடையாளம் அற்புதங்களை செய்வார்கள். கள்ள கிறிஸ்து வருவார், முதல்ல கள்ள தீர்க்கதரிசி வருவாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மகா உபத்திரவத்தின் நாட்களிலே மக்களை வஞ்சிப்பார்கள். கிறிஸ்து வந்து விட்டார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்து, ஓ இவர் இவ்வளவு பெரிய அற்புதம் செய்தால் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் செய்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்து மயங்கி ஓடிராதீங்க. யூதா தேசத்தில் இருக்கிறவர்களே, ஓடி போய் ஒளிந்து கொண்டவர்களே, காட்டுக்குள்ளாக ஒளிந்து கொண்டு இருக்கிறவர்களே, நீங்கள் இன்றைக்கு யாராவது இப்படி சொல்லுகிறதை கேள்விப்பட்டால் ஓடி அந்த ஊரில் போய் பார்க்கலாம், அந்த வனாந்திரத்தில் போய் பார்க்கலான்னு போகாதீங்க. ஏன்னா அங்கே உங்களை கொலை செய்வார்கள், உங்களை துன்பப்படுத்துவார்கள், பகைப்பார்கள். அவர்கள் கிறிஸ்து இல்லை, கள்ள கிறிஸ்துக்கள். இயேசு கிறிஸ்துடைய பெயரை தரித்தவர்கள், சமாதானம் செய்கிறேன் என்று சொல்லி சொல்லுவார்கள், ஆனால் அவர்களோ தேவனுக்கு விரோதிகள். அப்படியா இருக்கிற அந்த வஞ்சகத்தை பார்த்து அங்கே ஏமாந்து போய்விட வேண்டாம். அதனால தான் சொல்லுகிறார் 25வது வசனத்தில், இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து 27வது வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கும் பொழுது அவர் வருகை இப்பொழுது வந்துவிட்டது. அவர் என்ன சொல்றார் பாருங்க, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அது பயங்கரமான நாள், அது பிணம் உண்டாகிற நாள், பிணமாய் மாறுகிற ஒரு நாள். அப்படி பூமியில் இருக்கிற அநேக மக்கள் அப்படி மாறிவிடுகிற ஒரு நாள். எனவேதான் அவர் சொல்லுகிறார், கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். 29வது வசனத்தில், அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே, அந்த உபத்திரவ காலமாகி அந்த 3.5 வருடங்கள் முடிந்தவுடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இப்படி வானத்தில் அதிசயங்கள், அடையாளங்கள் அற்புதமாய் நடக்கும். இயேசு கிறிஸ்து வருகிற நாள் அது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை கொண்டு அடையாளம். இங்கே வெளிச்சமே இல்லாதபடிக்கு அங்கே எகிப்து தேசத்தில் எப்படி ஒரு 3 நாள் யாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தெரியாதபடிக்கு இருள் எப்படி வந்தது, ஹல்லேலூயா. அதுபோல சூரியன்லேருந்து வெளிச்சம் வராது, சந்திரன்லேருந்து வெளிச்சம் வராது, அப்படிப்பட்ட ஒரு நாள் உண்டாகும். அந்த நாள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாள். அங்கே அப்படி பூமியில் எல்லா இடமும் இருட்டாய் மாறி போன அந்த நேரத்தில் வானத்தில் மின்னல் போல வெளிச்சம் உண்டாகும். கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் எப்படி வெளிச்சம், மின்னல் அடித்தால் வெளிச்சம் வருமோ, அதுபோல இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருவார். மேகங்களுடனே வருகிறார் என்று சொல்லி சொல்லுகிறோமே, அந்த வருகை அது மேகங்களோடு கூட வருவார், மேகத்தில் இறங்கி வருவார். அது எருசலேம் ஊருக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையில் வந்து இறங்குவார் என்று சொல்லி நாம் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியாய் அவர் வந்து இறங்கு, சத்துவங்கள் வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் எல்லாம் விழும், வானத்தில் சத்துவங்கள், வானத்தில் எதெல்லாம் அப்படியே இருக்கும் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இல்லாமல் போகும், அதில் அநேக காரியங்கள் விழும், ஹல்லேலூயா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இது கண்டு புலம்புகிற ஒரு நாள், இயேசு கிறிஸ்து வருகிறதை
பூமியில் அன்றைக்கு அந்தி கிறிஸ்துவாய் காணப்பட்ட அந்த தானியேல் 2வது அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் பார்த்த அந்த சிலையினுடைய பாதமாகிய அந்த களிமண்ணும் இரும்பும் கலந்து இருக்கிற அந்த ஆட்சி ராஜ்யத்தின் காலம், அது குறுகிய காலம், 7 வருட காலம். அதனுடைய அந்த ராஜ்யத்தின் மக்கள் எல்லாரும் கண்டு புலம்புவார்கள், கண்டு புலம்புவார்கள். ஏனென்றால் அது அவ்வளவு பயங்கரமான நாட்களாய் அது காணப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே 31வது வசனத்தில் வாசிக்கிறோம், வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்களே. அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது அவர் வாசலருகே வந்துவிட்டார், அவர் வாசலருகே வந்துவிட்டார். இப்படிப்பட்ட அடையாளங்கள், பாலாக்கம், அருவறுப்பு, மிகுந்த உபத்திரவம், வஞ்சகங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள், தீர்க்கதரிசிகள் பெரிய அடையாளத்தை அற்புதங்களை எல்லாம் செய்யும் பொழுது இது எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார், வாசலருகே வந்துவிட்டார். ஆனால் அவர் வரும் பொழுது சூரியன் சந்திரன் அன்றைக்கு ஒளி கொடுக்காது, அன்றைக்கு சூரியன் சந்திரன் அது ஒளி கொடுக்காம போயிடும், அதில் வெளிச்சம் இருக்காது. அவர் வானத்தில் வரும் பொழுது இங்கே வேறு எந்த வெளிச்சமும் இருக்காது. ஹல்லேலூயா. இந்த சூரியன் சந்திரன் வழியாக வருகிற வெளிச்சம் எதுவும் இருக்காது. இருளான நாளாய் பூமி முழுவதும் இருளாய் இருக்கிற அந்த நேரத்தில் மின்னல் போல அவர் வருவார், மின்னல் போல மேகங்கள் மேல் பிரத்யட்சமாய் அவர் எல்லாரும் பார்க்கும்படிக்கு வருவார். இப்படி அவர் வந்து அங்கே இவைகள் நடக்கும்போது வாசலருகே வந்துவிட்டார் என்று சொல்லி அறியுங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொல்லியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். நாம் தொடர்ந்து 32வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்க. இன்னும் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியான். அந்த 36வது வசனத்தில் நான் வாசிக்கிறது போல அது வேறு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு நிறையா நேரத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது, 2 வருஷம் இருக்குது, 1 நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு ஏதோ சொல்லுகிறதெல்லாம் உண்டு. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அங்கே அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், இந்த இப்படிப்பட்ட நாட்கள், இந்த காலங்கள், இந்த நாள், அந்த நாளிகை, அந்த நேரம், இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்கிற அந்த நேரம், அது திருடன் வருகிறது போலதான் இருக்கும். எல்லாரும் இப்படி உபத்திரவம், மகா உபத்திரவ காலத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இன்னைக்கு வந்துடுவாரா, இன்னைக்கு வந்துடுவாரா, இன்னைக்கு வந்துட்டாரு அப்படின்லாம் சொல்லி சொல்ல வேண்டாம். அவர் வரும் பொழுது இப்படி வெளிச்சமாக தெரியும், அன்னைக்கு தான் அவர் வந்தார், அதை தவிர வேறு ஒரு நாளும் அவர் வரல என்பதை நன்றாய் நாம் புரிந்து கொள்வோமாக. இப்படியாய் நாம் இந்த மத்தேயு 24வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே 24வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான குறிப்புகள், முதலாவது நானே கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுகிற வஞ்சகம், அதைத் தொடர்ந்து உபத்திரவங்கள், இந்த பூமியில உபத்திரவங்கள், யுத்தங்களினாலும் ஜனங்கள், ஒரு ஜனங்கள் இந்த ஜனத்திற்கு விரோதமாக எழும்புகிறபடியினாலும் வருகிற உபத்திரவங்கள், அதற்கு பின்பாக பாலாக்கும் அருவறுப்பு, பாலாக்கும் அருவறுப்புக்கு பின்பாக மிகுந்த உபத்திரவம், அந்த மிகுந்த உபத்திரவ நாட்களிலே கள்ளத்து கிறிஸ்துகளும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் துன்பப்படுத்துவார்கள். அப்படி துன்பப்படுத்துகிற நாட்கள் முடிகிற அந்த முடிந்த பின்பாக சூரியனும் சந்திரனும் இருளாய் மாறிப்போகும், நட்சத்திரங்களும் கீழே விழும். இப்படிப்பட்ட அடையாளங்களுக்கு மத்தியிலே வானத்தில் மின்னல் தோன்றுவது போல பிரகாசமாய் எக்கால சத்தத்தோடு இயேசு கிறிஸ்து பூமியிலே மேகங்களின் மேல் இறங்கி வருவார் என்று சொல்லி நாம் இதிலே கற்றுக்கொள்கிறோம். இப்படியாய்
நாம் இந்த நாட்கள் அந்த இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள் எப்படி இருக்கும், நோவா காலத்தில் இருக்கிறது போல மக்கள் இருப்பாங்க, இப்படிலாம் நடக்க போகுது, பயங்கரம் வரப்போகுது, அந்த 40 நாள் மழை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த மழைக்கு முன்பாக ஒரு பேழை இருக்கிறது, அந்த மழைக்கு முன்பாக பேழையில் போய் சேர்ந்து கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் சொன்னாலும், எப்படி நோவா காலத்தில் மனிதர்கள் மனம் திரும்பவில்லையோ அதுபோல மனுஷகுமாரன் வருகிற நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து வரப்போய் வருகிறதற்கு முன்பாக நாம் தப்பித்து கொள்ளும்படிக்காய், இந்த உபத்திரவத்திற்கும் மகா உபத்திரவத்திற்கும் தப்பித்து கொள்ளும்படிக்காய் நமக்கு இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஒரு வழி உண்டு. அன்றைக்கு ஒரு பேழை செய்யப்பட்டது, இன்றைக்கு பேழைக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து நம்மை மேகங்களிலே எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. அந்த எடுத்துக்கொள்ளுகிற அந்த நாளை நோக்கி பார்த்தவர்களாக, அதற்கு பின்பாக இருக்கிற அந்த உபத்திரவ நாட்களையும் மகா உபத்திரவ நாட்களையும் குறித்து நாம் இந்த நாளில் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதை கற்றுக்கொண்டாகிலும் ஹல்லேலூயா, நோவா நாட்களிலே நடந்தது போல ஹல்லேலூயா நடக்கும். அந்த நாள் வரும் வரைக்கும் அவர்கள் இப்படி பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. இப்படி பயங்கரமான நாட்கள் வருகிறது என்பதை ஒருவரும் நம்ப மாட்டார்கள், ஆனால் வரும். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே தப்பித்துக் கொள்ளும்படிக்காக நாம் தேவனை இந்த நாளிலேயே விசுவாசிப்போம். இன்றைக்கே பரிசுத்தம் அடைவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.